சென்னையில ஏன் வாக்கு கம்மியாச்சு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அவங்க கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது வந்து பிரசாந்த் கிஷோர்ட்டையும் கேக்குறாரு. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் டு இந்த நான் சொன்ன மூணு நாலு ஃபேக்டர்ஸ் வந்து அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே நான் சொல்றேன். எக்ஸிட் போல்ல வந்து அவங்க வேறுபாடே காட்டலாகும் பண்ணாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே கேப்டிவ் டு சன் நியூஸ், சன் குடும்பத்துக்கு கேப்டிவா இருக்கிறாங்க. உங்களை நாங்க எங்க கேபிள்ஸ்ல டைரக்டர் சன் டைரக்ட்ல உங்களை நாங்க பிளாக் பண்ணுவோம் சொல்றாங்க, பயமுறுத்துறாங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு கலை இணைந்து இருக்கிறார். அவர்கிட்ட இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் குறித்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டிலேயே வெகு சில பத்திரிகையாளர்கள் தான் வந்து தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்றாங்க, அதுல நீங்களும் ஒருத்தர். இப்ப வந்து எக்ஸிட் போல் முடிவுகள் வந்திருக்கு, இன்னமும் வந்து தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேர்தலுக்கு முன்புதான் தொங்கு சட்டமன்றத்துக்கான வாய்ப்பு. தொங்கு சட்டமன்றம்னா நான் இந்த கூட்டணி அமைச்சரவை அமையும் சொன்னேன்னா, திமுகவோ அதிமுகவோ 100 இடங்களுக்கு மேல் பெற முடியாது. அதனால ஒரு கூட்டணி அமைச்சரவை தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தேர்தலுக்கு முன்பு சொன்னேன். ஆனா தேர்தலுக்கு பின்பு அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ பார்த்த உடனே நான் என்னுடைய ஒப்பீனியனை மாத்திக்கிட்டேன். அட்வான்டேஜ் அதிமுக நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எப்படின்னா, நீங்க ரெண்டு விஷயம் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து அதிமுகவுடைய பலமான பகுதி கொங்கு மண்டலத்திலையும் அதிமுக கூட்டணியில் இருக்க பாமக பலமான வடக்கு மாவட்டங்கள்லையும் கிட்டத்தட்ட 130 தொகுதிகள் இருக்கின்றன. இங்க ஒரு அப்ஸ்விங் ஏற்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 80% வாக்குகள் பதிவாயிருக்கு இந்த பகுதியில, அந்த 130 தொகுதிகள்ல. இது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது வந்து இந்த மாதிரி ஸ்விங் வந்து எல்லா இடத்துலயும் ஏற்படல. உதாரணமா திமுக பலமான சென்னை, அந்த காவிரி டெல்டா, இங்கெல்லாம் வந்து வாக்குகள் மிக குறைவாக பதிவாகியிருக்கின்றன. சென்னையில ஏன் வாக்கு கம்மியாச்சு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அவங்க கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது வந்து பிரசாந்த் கிஷோர்ட்டையும் கேக்குறாரு, ஏன் இந்த மாதிரி நம்ம பலமான சென்னையில ஏன் வாக்கு சதவீதம் இவ்வளவு குறைஞ்சிருக்குது? அதுல கிட்டத்தட்ட 10% 57% தான் பதிவாயிருக்கு ஆவரேஜா. அதுல 10% கமலுக்கு போகும். கமல் 10% போன நாடாளுமன்ற தேர்தலே 10% எடுத்திருக்காரு. இப்ப கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அவருடைய செல்வாக்கு என்பது நகர்ப்புறத்தில் இருக்குது. அதனால அவருடைய 10% கழிச்சாச்சுன்னா வெறும் 47%தான் அண்ணா திமுகவும் திமுகவும் போட்டி போடுறாங்க. இதுல வந்து தேர்தல் முடிவுகள் எப்படி வேணாலும் போகலாம். இது வந்து திமுக சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தல. ஏன்னா அவங்களுக்கு அதிமுக பலமான பகுதிகளில் அவங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை அதிகமா வந்திருக்குது, திமுக பலமான பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. அது அவங்களுக்கு அந்த இடங்கள்ல அவங்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கேள்விக்குறியாக்கு. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல பெரிய பகுதி, அது தென் மாவட்டங்கள்ல ஒரு 10-12 மாவட்டங்கள் இருக்குதுன, அந்த பகுதியில பொதுவா சில ஒரு 30-40 தொகுதிகளில் தினகரனுடைய அமமுக வந்து அதிமுக ஓட்டுகள்ல டென்ட் பண்ணும், அதுல வந்து பிளவை ஏற்படுத்தும் என்று பொதுவான ஒரு அபிப்பிராயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தலுக்கு முன்பு சொன்னேன், இப்பயும் சொல்றேன், தினகருடைய செல்வாக்கு 5.5% இருந்துச்சு சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் பிளஸ் நாடாளுமன்ற தேர்தல்ல. பட் அது இப்ப அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவருடைய வாக்கு வங்கி 3% கீழே சரிஞ்சுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதுதான் உண்மையா இருக்கு. ஏன்னா அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னா, தென் மாவட்டங்கள்ல வாக்குகள் மாடரேட்டா தான் பதிவாயிருக்கு. திருநெல்வேலியிலாம் வெறும் ஒரு 60%-55% தான் பதிவாயிருக்குது. அங்கெல்லாம் 70%-80% பதிவாயிருக்க இடத்துல ஏன் கம்மியா இருக்குன்னா, தினகரனுடைய ஓட் பேங்க் வந்து அங்க வந்து கன்சாலிடேட் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் டு இந்த நான் சொன்ன 3-4 ஃபேக்டர்ஸ் வந்து அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே நான் சொல்றேன். ஓகே சார். நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 165 இடங்கள்ல இருந்து 200 இடங்களுக்கு மேல கூட திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை நீங்க எப்படி சார் அனலைஸ் பண்றீங்க? இல்ல, எக்ஸிட் போல்ஸ் முடிவு வந்து அதே நிறுவனம் தான். எந்த நிறுவனம் வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்ப ஆங்கில சேனல்களுக்கு 5-6 சேனல்களுக்கு அவங்க பண்ணாங்களோ அதே சி ஓட்டர்ஸ் தான் இப்பயும் இந்த எக்ஸிட் போலும் பண்ணிருக்கிறாங்க. எக்ஸிட் போல்ல வந்து அவங்க வேறுபாடே காட்டலாகும் பண்ணாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த அதே கணக்கை தான் இப்பயும் கொடுக்குறாங்க, மாற்றமே இல்லை. அது அவங்க பண்ணாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப
இப்பயுமே தேர்தல் நேரத்துல ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு ஸ்விங் ஏற்படும். அதெல்லாம் அவங்க கணக்குல எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதனால எனக்கு என்னமோ அவங்க வந்து இந்த விஷயத்துல, அது மட்டும் இல்லைங்க, இந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே கேப்டிவ் டு சன் நியூஸ், சன் குடும்பத்துக்கு கேப்டிவா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1 கோடி சந்தாதாரர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க என்ன இந்த சேனல்களை பயமுறுத்துறாங்கன்னா, எங்களுக்கு சாதகமா நீங்க எதையும் வெளியிடலைன்னா உங்களை நாங்க எங்க கேபிள்ஸ்ல டைரக்ட் சன் டைரக்ட்ல உங்களை நாங்க பிளாக் பண்ணுவோம் சொல்றாங்க, பயமுறுத்துறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் கேப்டிவ் டு சன். அதனால இவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு சாதகமான முடிவுகளை வெளியிடுறாங்க. இது வந்து ரியாலிட்டிக்கு புறம்பா இருக்குது. நான் சொன்ன பாருங்க, 109 தொகுதிகள்ல ஏன் 80% போலாச்சு? அது யாருக்கு சாதகமா இருக்கும்? திமுக சாதகமா இருக்குமா? எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு ஸ்விங் இருந்துச்சுன்னா, ஒரு அலை அடிச்சிச்சுன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு அலை அடிச்சிச்சுன்னா அது வந்து திமுக சாதகமா இருக்கும். ஆனா இது கொங்கு மண்டலத்திலையும் பாமகவினுடைய வடக்கு மாவட்டங்கள்லயும் மட்டும்தான் இந்த ஸ்விங் ஏற்பட்டிருக்கு. ஸ்டாலின் திமுக பலமா இருக்கக்கூடிய பகுதிகளில் அது குறைஞ்சிருக்குது, வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல, பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சிக்கு எதிரா, அண்ணா திமுக ஆட்சிக்கு எதிரா, அது வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு எதிர்ப்பு இல்லாத போது, அலை அடிக்காத போது எப்படி திமுக இவ்வளவு சீட்டுகளை ஜெயிக்க முடியுங்கிறதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா பழைய சரித்திரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கடந்த 4 சட்டமன்ற தேர்தல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா, திமுக ஒரே ஒரு வாட்டி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது கூட இந்த 4 சட்டமன்ற தொகுதியில ஒரு முறை கூட அவங்களால 100 இடத்தை பிடிக்க முடியல. ஆட்சிக்கு வந்த கூட மைனாரிட்டி ஆட்சியை தான் அமைச்சாங்க. அதுல வந்து அவங்க பிடிச்ச இடங்கள் வந்து 96 சீட்டு தான். அப்போட 100 ரீச் பண்ண, அதனால மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணாங்க. அப்ப ஒரு பலமான கூட்டணி அமைச்சிருந்தாங்க, பாமக காங்கிரஸ் ரெண்டு பேரும் திமுக இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அவங்களால வந்து 100 இடத்தை பிடிக்க முடியலன்னா இப்ப எப்படி பிடிப்பாங்க? திமுக ஒட்டு மொத்தமா நீங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு 72 பின்னாடி அரசியல நீங்க பாத்தீங்கன்னா, திமுக கிட்டத்தட்ட எல்லா சட்டமன்ற தேர்தல்கள்லயும் அவங்க 3 தடவை தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 3 தடவையும் பெரிய அலை வீசி இருக்குது. ஒண்ணு வந்து 1996 ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சிக்கு எதிராக கடுமையான எதிர்ப்புணர்வு, ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அதனால அப்ப மூப்பனார் ரஜினி வாய்ஸ் கொடுத்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதன் அடிப்படையில அவங்க வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அடுத்து எப்ப ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க? எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு, ஜா அணி ஜே அணி அதிமுக ரெண்டா பிளவுபட்ட போது வாக்குகள் சிதறிய பிறகு அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க வாக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தாங்க, ஆனாலும் அவங்க அந்த வாக்குகளே போதுமானதாக இருந்தது அதிக இடங்களை பிடிக்கிறது. அடுத்து நான் சொன்னது, இந்த 2006 இந்த பாமக காங்கிரஸ் கூட்டணியில அவங்க 96 இடத்தை பிடிச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது. இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாறு. இதுதான் வந்து நமக்கு காத்திரமான இருக்கக்கூடிய விஷயம், நமக்கு முன்னாடி இருக்கிற காத்திரமான விஷயம் தான். இப்ப திடீர் ஏதோ ஒரு மேஜிக் வேண்ட் வச்சுக்கிட்டு ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு சொன்னா நான் ஏத்துக்கிறேன். ஓகே சார், இப்ப நீங்களே சொன்னீங்க திமுக வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான எலெக்ஷன்ல எந்தெந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எக்ஸிட் போல் முடிவுகளும் கூட பெரும்பாலான முடிவுகள் வந்து திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சா? இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து திமுகக்கு ஃபேவரா தான் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்ல, ட்ரெண்டே இல்ல. ட்ரெண்ட் வந்து ஏடிஎம்கேவரா இருக்குது. அவங்க தொகுதிகளில் தான் அதிகமான வாக்காளர்கள் ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கு. இவங்க ஏரியாவில் ஓட்டிங் பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் இதே சர்வே நடத்தினவங்களே அந்த சி ஓட்டர்ஸ் ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாங்க. சி ஓட்டர்ஸா இல்ல, இவங்க ஒரு தொலைக்காட்சி நடத்தின இதுல, அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த அவங்களுக்காக அந்த தமிழ் தொலைக்காட்சி பேரெல்லாம் சொல்ல வேணாம் நினைக்கிறேன், ஒரு கருத்து கணிப்பு நடத்திய நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, ஈவன் அமங் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில கூட அதிமுகவுக்கு எதிர்ப்பான அலை இல்லை. அவங்க என்ன எங்கிட்ட சொல்றாங்கன்னா, நாங்க இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, எடப்பாடியுடைய ஆட்சி, நாங்க இவங்களுக்கு தான் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம், ஆனா அவங்க பாஜகவோட சேர்ந்ததுனால நாங்க போட முடியாம எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு அதாவது 160 இடத்துல திமுக ஜெயிக்கும் சொன்ன அந்த கருத்து கணிப்பிலேயே இந்த விஷயமும் வந்திருக்கு, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வேவ் இல்லாதப்ப திமுக வர முடியாது, பத்திரிகையாளர் பாண்டே, தந்தி டிவி, அப்புறம் உங்களை போன்றோர் தான் வந்து தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. நீங்க வந்தீங்க சார்? இல்ல, நான் தொங்கு சட்டமன்றம் முன்னாடி சொன்னேன், தேர்தலுக்கு முன்னாடி தான் சொன்னேன். தேர்தலுக்கு பின்னாடி அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கே நான் சொல்லிட்டேன், அதிமுகவுக்கு சாதகமா தான் இருக்கு சொல்லிட்டேன். பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் பார்த்தப்ப நான் என் கருத்தை மாத்திக்கிட்டேன். தேர்தலுக்கு முன்புதான் வந்து நான் அந்த மாதிரி சொன்னேன். தொங்குன்னு கூட சொல்லல, கூட்டணி மந்திரிசபை அமைதிக்கு தான் வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். பட் தேர்தலுக்கு பின்பு ஓட்டிங் பெர்சன்டேஜ் பார்த்த பிறகு நான் அதை பத்தி கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணேன், ஒவ்வொரு தொகுதியிலையும் எப்படி வந்திருக்குன்னு ஸ்டடி பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு, நிச்சயமா அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, தனித்தே ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், என்னோட அடுத்த கேள்வி கூட அதுவாதான் இருந்துச்சு. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி மந்திரி சபை உருவானா யார் ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் கேட்கலான் இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க அதிமுக, எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் தான், வேற எதை வச்சு சொல்றது? நான் ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஏன் அங்க மட்டும் 80% இருக்கு, மற்ற இடங்கள்ல 50% 60% இருக்குது? ஏன் தென் மாவட்டங்கள்ல ஏன் மாடரேட் போலிங் ஆயிருக்கு, ஏன் ஒரு ஸ்வீப் வரல? ஏன்னா அவங்க பலமா இருக்கக்கூடிய பகுதியில 80% வாக்குகள் வந்திருக்கு. காரணம் என்ன, மக்கள் வந்து திரண்டு வந்து அவங்களுக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க. அது எப்படி திமுக அந்த தொகுதிகளில் சாதகத்தை கொடுக்கும்? இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் 61 இடத்துல போட்டி போடுறாங்க, அதுல 51 இடத்துல அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக அதிமுக போட்டி போடுது. அப்படி இருக்கும்போது அதிமுக அதுல பல தொகுதிகளில் தோக்குறதா கருத்து கணிப்பு வருது. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறேன் நான். கூட்டணி கட்சிகள் போட்டு இது முன்னாடி இது வரைக்கும் இருந்த சரித்திரம் என்னன்னா, வரலாறு நமக்கு இருக்கிற தரவுகள் என்னன்னா, கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடத்துல, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடத்துல அதிமுக தான் ஜெயிக்கும். காங்கிரஸ் வந்து கடந்த 2016 தேர்தலில் 41 இடத்துல போட்டி போட்டாங்க, 8 இடத்துலதான் அவங்க ஜெயிச்சாங்க. 41 இடத்துலயும் அதிமுக தான் போட்டி போட்டுச்சு அவங்களுக்கு எதிராக, 33 இடத்துல ஜெயிச்சாங்க. திமுக ஆட்சி அமைக்காம போனதுக்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு, முக்கிய காரணமா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், பிரசாந்த் கிஷோர் வந்து ஆலோசகர் திமுக, அவர் மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் மம்தாக்கு ஆதரவாளர். மம்தாவை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு அவர் இங்க திமுகவை டிஃபெண்ட் பண்ணலங்க. மம்தா பற்றி அவர் ஆங்கில சேனல்ஸ்ல பேசும்போது என்ன சொல்றாரு, அங்கே பிஜேபி 100 இடங்களை பிடித்து விட்டால், இரட்டை இலக்கத்தை தாண்டி விட்டால் நான் என்னுடைய தொழிலே விட்டுறேங்கிறார். ஆனா அந்த மாதிரி எந்த உறுதிப்பாட்டையும் அவரு தமிழ்நாட்டுல தர மறுக்கிறார், தரல இது வரைக்கும். அவரு பிரெண்ட்ஸோட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தது, அதை வந்து யாரோ படம் பிடிச்சு வெளியே விட்டாங்க. அவரு அதுக்காக வருத்தப்பட்டார். நான்கு தனிப்பட்ட முறையில பேசுனதே அதுல வந்து அவர் அதிமுக பத்தி பிரமாதமா சொல்லியிருக்கிறார். அதிமுக வந்து கவிழ்ந்து விடும், ஒரு வாரத்துல கவிழ்ந்து விடும், ஒரு மாசத்துல கவிழ்ந்து விடும், இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது அதனுடைய ஃபுல் டைமையும் கடந்துருச்சு, அது வெற்றிகரமா நடந்துருச்சு. அதிமுக ஆட்சியில இருக்க இருக்க அதனுடைய செல்வாக்கு கூடிக்கிட்டே போகுது, அதுக்கு எதிரான அலை இல்ல, மக்கள்கிட்ட அதிருப்தி இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். இதை நீங்க என்ன சொன்னீங்க, உதாரணம் சொல்றாங்க, சிம்பிளான உதாரணம். நாடாளுமன்ற தேர்தலில் கடுமையா தோத்துச்சு அதிமுக, 2019 திமுக பெருவெற்றி அடைஞ்சிச்சு. திமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் 52, அதிமுக கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் 32, 20% டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இப்போ அதே டிஃபரன்ஸ் இந்த சட்டமன்ற தேர்தலில் இருக்குன்னு சொல்லி சி ஓட்டர்ஸ் சொன்னா அதை நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லை. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்ப கூடவே சட்டமன்ற தேர்தல் 22 தொகுதிகளுக்கு நடந்துச்சு, அது ஒரு மினி எலெக்ஷன் தான், மினி ஜெனரல் எலெக்ஷன். அந்த 22 தொகுதிகள்ல அதுல வந்து 9 இடத்தை அதிமுக பிடிச்சிச்சு, 13 இடத்தை திமுக பிடிச்சிச்சு. அப்ப கூட்டணி யாரும் நிக்கல, இவங்களே தான் நின்னாங்க. ஆனா வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னா, அதிமுக 38% வாங்கினாங்க, திமுக 42% வாங்கினாங்க. வெறும் 42.4% தான் ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ். நாடாளுமன்ற தேர்தல் இணையா நடந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தல் 20% டிஃபரன்ஸ், சட்டமன்ற தேர்தல் அது இணையா நடந்த தேர்தல 4% தான் டிஃபரன்ஸ். அதுக்கடுத்து வெறும் வெள்ளூருக்கு நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வரும்போது இந்த வித்தியாசம் இன்னும் குறைஞ்சு போச்சு. அதுக்கடுத்து அங்க உங்களுக்கு 2 இடைத்தேர்தல் வந்துச்சு, நாங்குநேரி இங்க இடைத்தேர்தல் 2 இடத்தில் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தல்கள்ல அதிமுக பெரிய அளவுக்கு வாக்குகளை வாங்கினாங்க, பெர்சன்டேஜ் இன்னும் உயர்த்திக்கிட்டாங்க, திமுக விட அதிக பெர்சன்டேஜ் வாங்கிட்டாங்க அவங்க. அப்ப அது பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு பாருங்க, இந்த ஆட்சி தொடர தொடர அதோட செல்வாக்கு அதிகமாகும்னு, அதுதான் இன்னைக்கு அது புருவாயிருக்கு. இந்த உதாரணத்துல நான் சொன்ன உதாரணம், நாங்குநேரி சட்டமன்ற தேர்தல்ல, விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக ஸ்கோர் பெரிய ஸ்கோருங்க, அதான் கடைசியா நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் பெரிய ஸ்கோர். ஓகே சார், இப்போ அடுத்ததா என்னோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட தொண்டர்களுக்கு எல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொண்டாட்டங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி, அவர் ஜெயிச்ச மாதிரியான கடிதம் அதுல எழுதியிருக்காரு. அவரு கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரா? ஏன்னா உங்கள மாதிரியான ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வந்து இது வந்து ஒரு நெருக்கடியான இழுபறியான தேர்தல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, அதனாலதான் அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கறேன். இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த மீடியாக்கள் தமிழ் மீடியாக்கள் கூட வெளியிட்ட செய்தி இருக்கு பாருங்க, அது அந்த கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமா வந்த கருத்து கணிப்புல தான் வெளியிட்டு இருக்காங்க. சிஎஸ்டிஎஸ் போன்ற எக்ஸிட் போல்ல ரொம்ப கிரெடிபிலிட்டி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க வெளியிட்ட கருத்து கணிப்புல விடல, இவங்க வெளியிடல.
அதான் அவங்க கேப்டிவா இருக்கிறீங்க நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். சன் குழுமம் அதனாலதான் அவங்க வந்து வெளிப்படையா அதையெல்லாம் மற்ற அதிமுக ஆதரவா என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இது மாதிரி வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னா பெரும்பாலான இன்னும் சில கருத்து கணிப்புகள் இருக்கணும்ல, அது யாருக்கு சாதகமா போச்சு? அதையே நீங்க வெளியிட மாட்டேங்கிறீங்க, அதையே நீங்க மூடி மறைக்கிறீங்க. அப்போ உங்க இன்டென்ஷன் கிளியர் ஆயிடுதுல்ல, அது அவங்க பாவம். அவங்க வந்து அப்படி ஒரு ஆதரவற்ற நிலையில மாட்டிக்கிட்டாங்க, அதனால அவங்களையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. திமுக வந்து இந்த கையை முறுக்குற வேலையை எப்பயுமே செய்வாங்க. ஆட்சியில இருக்கும்போது ரொம்ப செய்வாங்க, ஆட்சியில இல்லாதப்போ கொஞ்சமா செய்வாங்க. ஓகே சார், இப்ப கடைசி க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் எப்படிப்பட்ட முடிவை தரும், மக்கள் நீதி மய்யம், அமமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகளோட ஃபியூச்சர் என்ன, அவங்களோட வாக்கு சதவீதம் எல்லாம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, மக்கள் நீதி மய்யத்தினுடைய வாக்குகள் வந்து ஒரு சில நகர்ப்புற பகுதிகளில் மட்டுமே குவிஞ்சிருக்குது. நகர்ப்புறங்களை தாண்டிய பகுதிகளுக்கு நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு 1% கூட இருக்காது. அதே மாதிரி அமமுகவுடைய பெர்சன்டேஜ் வந்து செல்வாக்கு வந்து ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே இருக்குது, குவிஞ்சிருக்குது. மற்ற இடங்கள்ல அவங்களுக்கு செல்வாக்கே இல்லை, ஒரு பெர்சன் கூட வாங்க மாட்டாங்க அவங்க. ஆனா நாம் தமிழருடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா தொகுதிகளிலையும் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு ஆவரேஜா எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு இடத்துல அதிகம், ஒரு இடத்துல கம்மின்னு சொல்லவே முடியாது, அவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ஏன்னா எந்த இடத்துலயும் அவங்க வாக்குகள் குவியல, அவங்க வாக்கு சதவீதம் அதிகம் வாங்கியிருந்தாலும் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நாம் தமிழருடைய வாக்கு வங்கி கொஞ்சம் அதிகமாகும் நினைக்கிறேன். நான் 4% இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். அமமுகவுடைய வாக்கு வங்கி சரியும் நான் நினைக்கிறேன். கமலஹாசனுடைய மையத்துக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி கூடும் நான் நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேருக்கும் கூடும், அமமுகவுக்கும் சரியும் நான் நினைக்கிறேன். அவங்க ஏற்கனவே 5.5% வாங்கினது, இந்த வாட்டி 3% மேல போகவே முடியாது நான் நினைக்கிறேன். எக்ஸிட் போல பத்தி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.